ஹாய் ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிறுத பேசிட்டீங்க. ஸோ என்ன ஸ்பீடு பையனா ஒரு மேட்ச் கூப்பிட்டாரு, வாய் அதான் டியோஸ் ஸ்குவாட் ரேங்க்டு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. யோ நீ கிராண்ட் மாஸ்டர்ல இருக்க, நம்ம டியோஸ் ஸ்குவாட்லாம் ஒன்றும் போட வேணாம், விளக்கன்ன மாதிரி நம்ம எதுவும் பண்ணி கேவலமாக செத்துட்டா ரொம்ப அசிங்கமாக போயிடும், ஒரு டியோ ரேங்க்டு மேட்ச் போடுவேமே அப்படின்னு சொல்லி பையனா சிங்கிள் டியோ ரேங்க்டு மேட்ச், ஒரே ஒரு டியோ ரேங்க்டு மேட்ச் மட்டும் நாங்கள் போட்டோம். ஏன்னா ஸ்பீடு பையனா ரீஜனலில் இருக்காரு, கிராண்ட் மாஸ்டர்ல இருக்காரு, அவர் பையனா ஸ்குவாடாக போயிட்டு புஷ் பண்ணியே பழக்கம். நம்ம இடையில போயிட்டு ஒரு டியோ மேட்ச் போட்டு ஏதோ குழப்பமாக போயிருமே அப்படின்னு சொல்லி பையனா நிறையா டியோ மேட்ச் போட்டு ஏன் மைனஸ் ஆகிக்கிட்டேன்னு சொல்லி சிங்கிளாக ஒரே ஒரு டியோ மேட்ச் போட்டோம். அந்த ஒரு மேட்சை பாருங்கள், உண்மையிலே படபடப்பாக போயிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பையனா நாங்கள் ஃப்ளைட்டு போயிட்டே இருந்துச்சு, அப்போ பையன் நாங்கள் ரெண்டு பேருமே பிளான் பண்ணோம் நம்ம எந்த இடத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாங்க, யோ சிறுத்தை நம்ம வந்து முன்னாடி மாதிரி ப்ளே பண்ணிடுவோம், நான் வந்து அப் பிரிஸ்லால் இறங்கிறேன், நீ வந்து லோ பிரிஸ்லால் இறங்கி அப்படின்னு சொல்லி சொன்னார். யோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்ம கொஞ்சம் ஓரத்திலே இறங்கி ப்ளே பண்ணுவோம், நீ வேற கிராண்ட் மாஸ்டர்ல இருக்க மைனஸ் ஆகிற போது முடிஞ்சாலும் நம்ம லூட் எடுத்துட்டு ப்ளே பண்ணுவோம், பூயா அடிக்கணும், யா பூயா அடிக்க தான் ஒரு மேட்சே போகிறது அப்படின்னு சொல்லி பையனா உரைக்க சொன்னேன். அவரும் பையனா சரியா சரியா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் இறக்கி விட்டார். ஃபஸ்ட்டு பையனா ஒரு எளிமையை மாட்டிட்டான் என்கிட்ட, சரி அவனை நம்ம அழுத்தி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அவனை எப்படியே பையனை இந்த இடத்துல முடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் இவன்ட்டு இருக்க லூட்லாம் எடுத்துட்டு பையனா போக ஆரம்பிச்சிருவேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பையனை எதர்ச்சியாக ஒரே ஒரு லேண்ட்மேன் கிடச்சிருச்சு. இந்த ஒரு லேண்ட்மேன் கிடைக்கலனா கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் நாங்கள் பூயாகவும் அடிச்சிருக்க முடியாது. அதேமாதிரி இந்த நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோ வந்திருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பையனா இந்த இடத்துல ஒரு லேண்ட்மேன் வச்சு நான் பையனை அந்த இடத்துல உட்காந்துருவேன். என்னடா சிறுத்தை சர்வே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பையனா, அதுதான் பையனை கிடையாது. முன்னாடிலாம் நம்ம கேம் விளாண்டா கேமை மட்டும் தான் விளாடுவோம், பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் டைவெர்ட் ஆகுது. இந்த மொபைல் இந்த பக்கத்து வச்சுட்டு டக்குன்னு பக்கத்து மொபைல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருது, இல்லை யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியே பையனா ஒரு பக்கத்து போயிட்டு இருந்துச்சு. பட் நான் ஒருத்தர் நோட்டே பண்ணல, ஒரு எனிமி வந்து நல்லாவே ஹெட்ஷாட் ஸ்கோப் பண்ணிட்டு இருப்போம், நல்லாவே டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சா டக்குன்னு ஃபோன் எடுத்து எட்டா குளுவாலு அப்படின்னு சொல்லி பையனா டக்குன்னு பதட்டில் ஒரு குளுவாலு போட்டேன். அந்த நேரம் பார்த்து அந்த லேண்ட்மேல அவன் நல்லாவே டேமேஜ் வாங்கினான். இதான டைமிங் அப்படின்னு சொல்லி ஸ்கைல விட சாமியாக பையனை இவனை நாக் பண்ணிடுவேன், டக்குன்னு வெளில ஓடிடுவான், இவன் டீம் வர பின்னாடி இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளையும் நம்ம எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதான டைமிங் கப்பையா கப்பையா கம்மா அப்படின்னு சொல்லி பையனை அழுத்தி பிடிச்சி பையனா இவளையும் பையனா முடிச்சு விட்டாச்சு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ, ரெண்டு கில்லே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிற ரூட்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்பீட் அழைச்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே மிஸ்ஸாக கேட்டு பவர் வச்சுருவோம். நாங்கள் மேட்ச்சுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டோம், நம்ம இந்த அந்த கேரக்டர் ஸ்கில் வச்சுக்கலாம், நம்ம வந்து இப்படி இப்படிலாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏ வாயா ஸ்பீடு உட்காரியா அப்படின்னு சொல்லி பையனா நான் ஸ்பீடை ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கில் அடிச்சு பூயா அடிக்கலாம்னு சொல்லி பையனா சுத்த ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஸ்பீடை பையனா நான் வந்து வண்டியை கொடுத்துருவேன், யோ ஸ்பீடு இனிமேல் நீ ஓட்டியா நான் வந்து ஓசிக்கில் எடுத்துக்கிறேன் பின்னாடி போயிட்டு அப்படின்னு சொன்னால், பட் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க போது பாருங்கள், இங்கே முன்னாடி ரேஸ் காரில் ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்பீடை பாருங்கள் என்னென்ன ஸ்டெண்ட்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன் பட் ஸ்பீடு பையனா அந்த இடத்துல ஓசிக்கில் எடுத்துரு, சரி இவனுக்கும் டேமேஜ் கொடுத்து இவனே நாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அழுத்துறா அப்படின்னு சொல்லி அழுத்தும், இதுவும் பையனா ஓசிக்கலாக போயிடும். என்ன ஸ்பீடு இப்படி ஓசிக்கில் அடிக்கிற, நீ ரத்த கட்டி தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ள ஸ்பீடு சொன்ன மாதிரியே பையனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாக் ஆகிட்டாரு, ஐயோ ஐயோ ஸ்பீடு வேறு நாக் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நாக்கம் ஆகிட்டாரு. நான் இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டாக வச்சு, ஐயோ மேட்சே லாஸ் ஆக போகிறேமே, கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஆனோம், கொஞ்சம் பையனா கொஞ்சம் கூஸ்பம்ஸாக ஆடுவோமே, நம்ம வந்து டெத் ஆகிடக்கூடாது, இன்னும் இழிச்சாய் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஆகிடக்கூடாது, எரிமி வரட்டும் நம்ம பொறுமையாக அடிப்போம் அப்படின்னு சொல்லி பையனா நான் இந்த இடத்துல உட்காந்து பையனா எரிமி வாங்கடா, நீங்கள் வந்தால் நான் அடிக்கிறேன், இந்த மேட்ச் நான் ப்ளஸ் பண்ணுறேன், ஸ்பீடு உனக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லி பையனா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜோன் வேறு ஒரு பக்கத்து சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்பீடு இந்த இடத்துல சொல்லிட்டாரு, ரிவே பண்ணியா ரிவே பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டபுள் மைண்டடே, சரி நம்ம போயிட்டு ரிவே பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு ஸ்பீடு சொல்கிறது கேட்போம், ஒரு சில இடத்துல நம்ம டீம்மேட் சொல்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டாகணும், நம்மளுக்கு ஒன்றுமே புரியலனா அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டை கேட்குறதோ இல்லை நான் ஸ்பீடை கேட்குறதோ அந்த மாதிரி கேட்குறப்ப என்ன சொன்னால் போய் ரிவே பண்ண சொன்னார், சரி நம்ம ஸ்பீடை ஹீல் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி சாசாரின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணேன். இந்த இடத்துல வர இன்னொருத்த அடிக்க ஆரம்பிச்சுன்னா நான் இந்த இடத்துல தான் ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்திலே ஒரு டைலாக் சொல்லணும்னு கூட சொல்லலாம், யோ ஸ்பீடு நீ ஸ்பீடுன்னு பேர் வச்சுக்க ஒரே காரணத்தினால உன்னை ரேஸ் காரில் வந்து நான் ஸ்பீடாக ஹீல் பண்ணேன், இப்போ நான் ஸ்பீடாக நாக்காக நிறைய சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி நீ ஸ்பீடாகவும் ஹீல் ஆகி ஜோனுக்கு வேறு போயிட்டு இருக்க, இந்த நேரத்தில் நான் டெத் ஆகிட்டா என்ன எப்படியாச்சும் எவ்வளோ ஸ்பீடாக ஹீல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஹீல் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொன்னேன். இதுக்கு பையனா நம்மளால ஸ்பீடு எதுவும் பாசிட்டிவாக ஃபன்னாக எதுவும் ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யோ சிறுத்தை சில்லித்தரமாக காமெடி பண்ணுறங்க பேரில் ஏதாச்சும் பண்ணிடாத, மேட்சை லாஸ் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பிலே சொல்லிட்டாரு. என்ன ஸ்பீடு இப்படி சொல்லு, ஐயோ ஸ்பீடு சொன்ன மாதிரி நடந்துடும் போலே, என்ன வேறு மெட்கிட்டும் இல்லை எதுவுமே இல்லையே, இல்லை தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பையனா இவன் இந்த இடத்துல முடிச்சு விட்டு இவன் இருக்க லூட்லாம் ஆட்டே போட்டு நம்ம ஹீல் போய் ஹீல் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பையனா என்ன இருக்கும் அதையும் பையனா புரியிக்கிட்டேன். நல்ல வேலை தலைவன் தெய்வம் மாதிரி வந்து இடையில உதவி பண்ணானே அப்படின்னு சொல்லி பையனா போயிட்டு இருந்தேன். இரியா ஸ்பீடு என்ன என் கடுப்பு ஏற்றின, இந்த மேட்ச் உனக்கு நான் பூயா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியிலே பையனா ஜோனுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாருங்க நான் மறுபடியும் பையனா ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ண போறேன், இது நான் பண்ண மிஸ்டேக்கே கிடையாது பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். நாக்காவியா ப்ரோ அப்படின்னு சொன்னா அதான் கிடையாது, இந்த இடத்துல மெட்கிட் போட்டுட்டு இருப்பேன், எவனோ ஒருத்தன் ஜிஐடியில் வந்து பின்னாடி அட்ரா கைப்பில் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சா, யாரா நீ டக்குனு ஃப்ரீ ஃபயர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பையனை இவன் இந்த இடத்துல முடிச்சு விட்டுருவேன். இவன் டீம்மேட் வேறு இதுக்கப்புறம் வந்துருவான், சரி வேண்டியது லூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிடும், யாரா நீ அப்படின்னு சொல்லி பையனா இவனும் இந்த இடத்துல பையனா முடிச்சாச்சு. நல்ல வேலை ரெண்டு பேருமே பையனா ரொம்பவே குழப்பத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா வில்லால இப்படி தான் பையனா ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க லேண்ட்மேன் வச்சு முடிச்சோம், இவங்க பையனா இவங்க எனக்கு லைஃப் இல்லாத நேரத்தில் வந்தாங்க, இவங்களாம் விடுறதை விட இந்த கரையனாவை பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுறாங்களா, ஏன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு போராட்டம் போராடியும் இந்த இடத்துல போனை கீழே தள்ளி விடுறாங்க, ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கவன் நெட்டை பிங்கு பண்ணி விட்டு கடுப்பேற்றி ஜோனுக்குள்ளே என்னை எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்டா இப்படி போட்டு ஒருத்தனை சுத்தி சுத்தி அடிப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது கூட நம்மளால ஸ்பீட் வந்து நம்மளை ஹீல் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சா ஹீல் பண்ணல. எண்டருக்கு லூட்லாம் எடுத்துட்டு போய் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஸ்பீடு ஹீல் பண்ணியா இல்லை உனக்கு கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இரே ஹீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. டக்குனு பையனா நான் ஸ்பீடுக்கு பையனா நல்ல ஒரு லைக் கொடுத்து விட்டேன். அதே மாதிரி நீங்களும் பையனா எனக்காக பையனா ஒரே லைக் மட்டமால் டுமில் பையனா கீழே இருக்க பட்டன் தொட்டு ஒரே லைக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீல் ஆயாச்சு. இதான் நம்மள சான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 7 அளவு இருக்கு. நம்ம சென்டர்ல இறங்கினா நம்ம முடிச்சிருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் மேப்புக்கு ஓரத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி பையன் நானும் பையனா கொஞ்சம் ஓரத்திலே பையனா இறங்கிடுவேன். சரி இதுக்கப்புறம் ஜோன் வேற சிங்க் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடு இருக்கிற இடத்துக்கு ஓடுவோம் அப்படின்னு சொல்லி பையன் சரசரம் ஓட ஆரம்பிச்சிருவேன். இந்த இடத்துல ஸ்பீடு அட்டாக் பண்ணி ஒருத்தர் கில்லர் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிசா கேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லை இந்த மிசா கேரக்டர் இன்னும் விட மாட்டீங்களா? ஐயா மிசாக்கா நானும் உங்களை சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் அந்த கேரக்டர் தான் வச்சிருக்கேன் போல. சரி அப்படின்னு சொல்லி பையனா நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கிட்ட நம்ம போயிடுவோம். இதுக்கப்புறம் என்ன ஸ்பீடு வந்து கில் எடுத்துருவார். இவன் வேற ஓடிக்கிட்டு இருக்கான் ஜோனுக்குள்ளே. ஐயே நச நசன் இவன் வேற ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கான். நம்ம ஸ்பீடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள ஸ்பீட் பையன் நாக்காயிருவார். ஐயோ என்ன ஜிஐடி நல்லா இருக்கு இவங்க எளிமையா அப்படின்னு சொல்லி பையன் நான் சல்லு அழுத்தி பிடிப்பேன். நல்லாவே டெத் ஆயிடுவோம். என்னடா இந்த மேட்ச் இது இப்படி போயிட்டு இருக்கே. யோ ஸ்பீடு மேலே வையா நான் உன்னை ஹீல் பண்ணுறேன். அங்கேருந்து லாங்லேருந்து அடிச்சிடுவான்னு கூட அந்த மிஸ்ஸாக கேட்டு வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக ஆகிட்டான் போல. ஐயா இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க. சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்பீடு கில் எடுத்துறாரு. ஏன் அந்த ஒருத்தனையாச்சும் என்ன கில் விடியா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் ஸ்பீடு கில் எடுத்துருவாரு. ஸோ நல்லா போல இந்த ஒரு பங்கமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் பக்காவே நாங்கள் டியோ மேட்ச் போட்டு புயா எடுத்தாச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எப்பயுமே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்மோக்கு இந்த ஐஸ் பாம்பு இந்த கிரினெல்லாம் எடுத்து வச்சுக்க சொல்லுவாங்களே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸுக்காக தான். அதே மாதிரி இந்த இடத்துல நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நல்லா குக் பண்ணி ஸ்கைலர் போட்டு குளோவில் உடச்சி இதுக்கப்புறம் நேர போகிறான்னு சொன்ன உடனே பையனை செம்மையை நாக்காயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஐஸ் பாம்பை போட்டேன்னு ரெண்டாவது உடனே நாக்காயிடுவான். இதுக்கு தான் பையனை நம்ம அந்த ஸ்மோக்கு இந்த கிரினெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். மேட்ச்சில் அதெல்லாம் எதுக்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பையனை சும்மா தூக்கி போட்டுலாம் போயிடாதீங்க. தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால பையனை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு ஸ்குவாடை இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரவுக்க மாதிரி பங்கமாக ஒரு ஹெட்செட் வச்சாச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் இவன் டீம்மேட் வேறு பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண வருவான். இவனுக்கு ஸ்கைல போட்டு ஹெட்செட் வைக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வின்சன்ஸ் மாதிரி வைக்கிற ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மைனா ஹெட்செட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பையனா நம்ம தம்பி ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் பார் இருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனா சரி இவனுக்கும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹெட்டு. பட் பையனா பாடியில் அடிச்சு நாக் பண்ணியாச்சு. இன்னும் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு யார் இருக்கா நம்ம டிஜிபி சிங்கம். அந்த சிங்கத்தை மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் பண்ணி நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன். ஹெட் ஷாட்டு பாடி ஷாட்டு அது இதுன்னு போய் பையனா செம்மையா இந்த ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் பார்ப்போம். நாங்கள் நாலு பேருமே நல்ல ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் போட்டு புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். இந்த ஒரு மேட்சை பாருங்க உண்மையிலே பயங்கரமாக இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு கில் பையனா நான் இந்த இடத்துல தான் செக்யூர் பண்ணுவேன். நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக போயாச்சு கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யூஎம்பியில் எப்படி ஒரு ஷார்ட்ஸ் உழுவுது பாருங்க. நல்லாவே ஒருத்தருக்கு பையனா டேமேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைலரை போட்டு பக்கா ஒரு ஹெட்செட் வைப்பேன். ஸோ ஜோனுக்குள்ள வேற நாங்கள் பையனா சண்டை போட்டுருக்கோம். இவன் டீமேட் வேறு மேலே அடிக்க ஆரம்பிச்சுதான். சரி அவனை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஹெட்டு ட்ரை பண்ணால் மிஸ் ஆயிடும். மறுபடியும் செம்மையாக ட்ரை பண்ணால் செம்மையாக ஒரு ஹெட்டு வந்துருச்சு. இவன் டீமேட் இன்னொருத்தவரை இறங்கலாம். இல்லை கைப்புள்ள எங்கடா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழுத்து அடிப்பேன். டக்குன்னு குழுவில் போட்டுறோம். இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள இவன் பையனா மேலே விட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ரெண்டு கில்லு கொடுத்து எனக்கு இன்னும் ஒன்று ஒரு கில்லு எடுக்க முடியாடா அப்படின்னு சொல்லி பையனா ஒரு ஃபீலாகிட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பொச்சினாக் சைடு வந்துடுவேன். ஸோ இங்கே ஏதோ எளிமை இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் எப்படி இந்த ஒரு மேட்ச் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல ஏதோ எளிமை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு ஐஸை போட்டு மேலே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அப்புறம் தெரிஞ்சு மேலே எளிமை இருக்கு. ஐயோ எல்லாம் அடிச்சு போடாதீரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஓடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தா அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவன் அவங்கள வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையன் இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்களாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுரா மைக் ஆன் பண்ணி மனசு விட்டு பேசிடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ எப்படியாச்சும் ஹீல் பண்ணுங்கிற ப்ரோ பூயை அடிக்கணும் ப்ரோ மேட்சை விட்டுறக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். உடனே ரேப் ப்ரோ வந்துட்டாரு. ப்ரோ நான் ஹீல் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பையனா ஹீல் பண்ண வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பையனை நம்மளால் பார்த்தேன். சரி இவரை ஹீல் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்காரு. ப்ரோ இங்கே எவ்வளோ லூட் பாக்ஸ் இருக்குது எல்லா லூட் பாக்ஸ்லையும் நீங்கள் பொறுமையாக லூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் மெட்கிட் சுற்றுறது தான் பார்த்தீங்கன்னா குறியாக இருக்கிறத தவிர லூட் எடுத்து பையனை ஹீல் பண்ணுறது குறியாகவே இல்லை. ப்ரோ இருங்க ப்ரோ இந்த மெட்கிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் மெட்கிட் தான் ப்ரோ முக்கியம் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பையனா டமால் டுமில் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ப்ரோ நீ பொறுமையாக ஹீல் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே இவரும் பார்த்தீங்கன்னா கத்தாத கத்தாத நான் பொறுமையாக ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பையனா ஒரு கடுப்பாகவே சொல்லிட்டாரு. ஏ எப்படியாச்சும் ஹீல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீல் பண்ணி விட்டாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு திக் திக்கான மூமெண்ட் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 அளவு இருக்கு பாருங்கள் இந்த ஜோனில். என்கிட்ட ஜிஐடினா இருக்கும் எப்படி ஒரு மேட்ச் இந்த ஒரு மேட்ச் போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஜிஐடினை வச்சு எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜிஐடி அடிக்கிறப்ப வச்சிருப்பேன் அது இல்லாமல் ரெண்டு கண்ணும் சேர்த்து தான் வச்சிருப்பேன். இந்த இடத்துல இறங்கின உடனே இங்கே பையனா மேலே ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. ஐயோ இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பையனா டக்குனு லெஃப்ட் எடுத்துருவேன். இவங்க மேலே இறங்கினா நம்மளை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வேறு நம்மளுக்கே காட்டிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம இந்த இடத்துல ஒரு மேக கிடச்சிச்சு நம்ம இந்த வீட்டு மேலே போயிடுவோம். எவனும் இங்கேருந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனுமே இல்லை. சரி இந்த உட்பேக்கர் எடுத்தேன் உட்பேக்கர் அடிக்கணும்னு சொல்லி பார்க்கறதுல யூஎம்பி எடுத்துட்டேன். ஏன்னா கடைசியில் நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான் எப்பயுமே பையனா ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் தான் ஃபைட்டாக எடுக்க போகிறோம். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் தான் நம்ம எனிமி சிக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே ரெண்டு எனிமி இருந்தாங்க அவையில் ஏதாவது ஸ்கோப் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து ஸ்கோப் பண்ணிட்டு
அந்த பக்கெட் இந்த பக்கெட்டும் வேற ஏதோ பக்கெட் எனிமி வரையில அப்படின்னு சொல்லி பையனா ஒரு பக்கெட் அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9 அலை வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். என் டீமேட்ல 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர பையனா காலி பண்ணிட்டாங்க. இவங்க பாருங்க இங்க 2 பேர் இருக்காங்க, ஜோன் வேற சிங்க் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ். இவங்க ஏதோ பாக்கிறதுக்குள்ள இவங்க ஏதோ பறக்கிறதுக்குள்ள நம்ம இவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்குள்ள ஒருத்தன் பையனை நம்ம மேல ஏறிட்டான்னு தெரியும். ஏன்னா மேல பாருங்க எனக்கு மார்க் காட்டிட்டு இருக்கு பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்கான் ஸ்கோப் பண்ணி எம்பிஃபைல வைடா எட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கோப் பண்ணி நல்ல ஒரு எட்டு பக்காவான எட்டு வச்சு இவன பையன் இதே இடத்துல லாக் ஆயிடுச்சு. ஐ ஜாலி ஜாலி ஒரு கில் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பையனா ஒரு கூத்தோடும் ஒரு சந்தோஷத்தையும் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தேன். சந்தோஷம் கூட ஒழுங்கா வயல வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுல நல்ல ஒரு கில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 அலை வந்துருச்சு பாருங்க. ஏ நம்ம போய் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்த ஒரு சோலோ பீஸ் எப்படி பிளே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட வாகனத்துக்கு வானத்துல போயிட்டு என்னென்னமா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீட்டு மேலதான் இருக்கான் போல. சரி நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்கலாம் அழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழுத்தினா டக்குனு பையனா ஒரு குழுவில் போட்டுருவான். இதுக்கப்புறமா போராஸ் கையில அட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி செம்மையா பையனா இந்த ஒரு கிராண்ட் மாஸ் மேட்ச் பக்காவே பையனா போய் அடுத்தாச்சுன்னு கூட சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோபுரம் எம்பி பாட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். நிறைய பேர் போக்கர் யூஸ் பண்ணீங்க இல்ல என்ன மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கோலும் யூஸ் பண்ணீங்க, போக்கரும் யூஸ் பண்ணீங்க, இல்ல டபுள் ரேட் அஃபேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க. ஒரு சில பேர்ட்ட பையனா கோபுரா இருக்காது. ஸோ அவங்களாம் பாத்துக்கங்க. இந்த கானோட பவரை பத்தி நான் சொல்றேன். ஸோ இது பெருசா அது பெருசாலாம் இல்ல. நீங்க இதை புதுசா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பையனா இதுதான் வீட்டான கண்ணா இருக்கும். எனக்கு அப்படியே தெரிஞ்சு இங்க வர ஒரு எனிமி இருக்கான் அழுத்துறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவனையும் அழுத்தி சமையா பையனா நாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பையனா இவனுக்கு எமௌண்ட் போடுவேன். ஏமரா எமௌண்ட் போறேன், ஏண்டா சிறுத எமௌண்ட் போறேன், உனக்கு நான் லைக்கே கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. இவன் இது வரைக்கும் இந்த கேம் ஏத்தனா எவ்வளவு பேருக்கு எமௌண்ட் போட்டுருந்திருப்பான், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இங்க ஒரு எமௌண்ட் போடணுமா? அதனாலதான் கண்டிப்பா அவன் எமௌண்ட் போடாமலாம் இருந்திருக்க மாட்டான். யாராவது கேம் ஏத்தனா எமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு கடுப்பான எமௌண்ட் போட்டேன். ஸோ இந்த இடத்துல பொறுமையா பெருமை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்கணும் அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா இருக்கலாம். ஸோ அவ்வளவுக்கு அவ்வளவு வின் பண்ணலாம். அதான் இந்த இடத்துல பார்க்க போறீங்க. எனக்கு நல்ல ஒரு எனிமி ஏறிட்டானா ஸ்மோக் எல்லாம் போறான் பாருங்க. அவனையும் நான் ஜிஐடி வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பொறுமையா கவர் எடுத்து ஆடுறேன் பாருங்க. நான் ஏறி நாக்காவில் இல்ல என் டீமேட்ட கூப்பிடல அவங்களாம் பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன். உட்டுலாம் போறீங்களப்பா அப்படிதான் இருந்துச்சு. பட் எனக்குன்னு கரெக்டான ஒரு டைமிங் வந்துருச்சு. அந்த இடத்துல நான் எப்படி அவனை வச்சு செய்யற பாருங்க. இந்த இடத்துல என் டீமேட் வந்து சொல்ல போகிறது நான் வந்து அழுத்தி பிடிச்சி செம்மையா பையனை நாக்கு பண்ணிட்டேன். இதுக்கு தான் பையனை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். ஸோ அப்படியே தான் இந்த ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பையனா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ 9 பேசணும் ஆசைப்பட்டா மறக்காம பையனா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து பேசலாம். என்னோட மேட்ச்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பாய் பாய் கைஸ், விக்ட்ரியா லாஸ், ட்ரை யுவர் பெஸ்ட்.